நான் ஒரு தயாரிப்பாளர், நான் போய் மீனா ஒரு மேட்டர் கேட்குறேன். இவங்க அவங்க கிராக்கியா இருக்கிறவங்க தானே, அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும் தரம். எனக்கு ஒரு இருந்த மகள் திரும்ப நின்று கேமரா வச்சுட்டு பாத்ரூம் போயிடுவான். அப்புறம் இவன் வெயிட் பண்ணிட்டே இருக்கணும், எப்படா வருவான். மறுபடியும் மனிதத்தை போட்டு கிளிக்கணுமா எனக்கு தெரியல. அவன் என்ன, அவன்லாம் ஒரு மனுஷனா தெரியல எனக்கு. அதாவது கே எஸ் ரவிக்குமார், டி வாசு, சந்திரசேகரன், இவங்களுக்கெல்லாம் நீங்கள் கோயில் கட்டணும். கார்த்திக் நம்மளை போட்டு சாவடிச்சாரு, ட்ரக் ஊசியை போட்டுக்கிட்டு நம்மளுக்கு வராம. பார்த்தா பேக்ரவுண்ட்ல இருந்து விஜய் நடந்து வந்துட்டு இருக்காரு டுவர்ஸ் ஸ்டேஜ். நான் அழுதுட்டேன். ஸோ கில்லி படத்தினுடைய டாபிக் எதுக்கு மறுபடியும் எடுத்தேன்னா, விஜய் அவர்களை பத்தி கேட்கலாம் தான். ஏன்னா விஜய் அவர்களுடைய மாண்புமிகு மாணவன் படம் வந்து ஆக்சுவலி சரியா ஓடல. அதுக்கான காரணம் பார்த்தா நீங்க யார சொல்லுவீங்க? எஸ்எஸ்சி அவர்களை சொல்லலாமா, இல்ல வேற என்ன காரணம் சொல்லலாம்? எஸ்எஸ்சி சொல்லலாம். அவரு வந்து என்னன்னா, பெரிய அட்வான்டேஜ் அவர்கிட்ட என்னன்னா, பி வாசு மாதிரி சொன்ன டயத்துக்கு ஷூட்டிங் ஆரம்பிப்பாருமா, சொன்ன டயத்துக்கு முடிப்பாருமா. கே எஸ் ரவிக்குமார், பி வாசு, சந்திரசேகரன், இவங்களுக்கெல்லாம் நீங்க கோயில் கட்டணும், டைமுக்கு எல்லாம் டைமுக்கு முடிப்பாங்க. அதாவது ப்ரொடியூசரை டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. படம் ஓடுதா இல்லையா, அது அடுத்த செக்ஷன், அது அடுத்த செக்ஷன். முதல் செக்ஷன், ஒரு படத்தை ஒழுங்காக எடுத்தாங்களா முடிச்சாங்களான்னா, ஒழுங்கான டயத்துக்கு முடிப்பாங்க. ஒரு நாள் முன்னாலே முடிச்சிருவாங்க, இல்லை சொன்ன டயத்தில் முடிப்பாங்க. ப்ரொடியூசருக்கு எந்த காரணம் கொண்டும் மென்டலாக அக்னி வரவே வராதுமா, ஒரு பர்சன் கூட வராதுமா இவங்களால. அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம கோயில் கட்டணுமா இல்லை சினிமாவில்? ஸோ இவங்க இவங்க வேறு யாரும் எனக்கு டக்குன்னு சொல்ல தெரியல. ஸோ இவங்க மூணு பேருமே ரொம்ப ஒரு தெளிவான ஒரு ஆட்கள். ப்ரொடியூ எதுவுமே வந்து தெளிவுபடுத்திட்டு தான் உள்ளே இறங்குவாங்க. இறங்கினா ஒழுங்காக முடிப்பாங்க. அப்புறம் போட்டுக்கிட்டு இந்த ஷார்ட்டை வச்சுட்டு பாத்ரூம் போகிறவங்களாம் அந்த வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எனக்கு ஒருத்தர் இருந்தால் மகிழ் திரும்ப நின்று கேமரா வச்சுட்டு பாத்ரூம் போயிடுவான். அப்புறம் இவன் வெயிட் பண்ணிட்டே இருக்கணும், எப்படா வருவான் அவன். அதெல்லாம் ஒரு மனுஷன் இருக்கானுங்க பாருங்களேன். அவனுக்கு ஒரு படம் இப்போ வச்சு படம் பண்ணுறாரு சார், பண்ணிட்டு போடு. நம்மளுக்கு நம்ம பாடு வாழட்டு, நம்மளுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. அதில் என்ன சொல்கிறேன்னா, எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை வந்து டார்ச்சர் பண்ண முடியும் அப்படின்னா, பெஸ்ட் எக்ஸாம்பிள் அவன். என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லுது, மித்தவங்க என்னங்க எனக்கு தெரியாது. ஆனால் அவனுக்கு நான் கெடுதல் பண்ணக்கூடாதுன்னு பண்ணலை. எனக்கு வந்து இவர் விஜயகுமார் சார் எனக்கு ஃபோன் பண்ணார், அருண் விஜய். இந்த படம் முடிஞ்ச உடனே லொக்கேஷனை பார்த்துட்டு இவர் நம்ம ஜெயம் ரவியோட அப்பா எனக்கு ஃபோன் பண்ணார். நாராயண சார், லொக்கேஷன் எங்கே எடுத்தீங்க, அருமையான லொக்கேஷனாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். என்ன லொக்கேஷன் நல்லாயிருக்கும், படம் நல்லா இருக்காதுங்க அப்படின்னா. அச்சா, இப்போ இந்த பையன் ஃபோன் பண்ணார், இருக்கு அருண் விஜய் ஃபோன் பண்ணி, அங்கிள் நான் நேரம் பேசுகிறேன், எனக்கு இந்த பையனை வச்சு படம் பண்ணலான்னு இருக்கேன், டேரக்டர் வச்சு, அவன் ஆள் எப்படி அப்படின்னாரு. நான் ஒரே நிமிஷத்தில் வாழ்க்கையை காலி பண்ணியிருக்க முடியும். ஐ எம் நாட் லைக் தட். நான் சொன்னேன், தம்பி அவன் வந்து அவன் குரல் வந்து இரும்பு குரல், ரொம்ப கெட்டிக்காரன். கொஞ்சம் முன்ன பின்ன பண்ணுவானே, தவிர நல்லா படம் எடுத்துருவான் தம்பின்ட்டு. ஏன்னா எதுக்கு அவனுடைய தவறுகளை நம்ம சுட்டி காட்டி அவன் வாழ்க்கையை கெடுக்கணும்? எனக்கு என்னமோ லாபம் அதில், எனக்கு என்ன லாபம் இருக்குது? யாரோ ஒருத்தன் புண்ணியமாக பணம் கொடுக்குறான், அவன் இப்போ அவன் பழச்சிட்டு போகட்டும். நம்மளுக்கு அவன் பண்ணது கெடுதல், 100% கெடுதல். என்ன சேலஞ்ச் பண்ணியிருக்கான் ஒரு, நான் இந்த படம் ஓடும், நான் சொன்னால் ஓட்டுச்சுன்னா ரெண்டு காதையும் அறுத்துக்கிறேன். இப்போ சொன்னால் நான் அந்த படம் ஓடலன்னு நான் பெரியாளாக ஒரு நாளைக்கு அன்றைக்கி உங்களை வந்து பார்த்து ஒரு படம் பண்ணுவேன் அப்படின்னா, அவன் என்னை வந்து பார்க்கவும் இல்லை, நான் அவனை தேடவும் இல்லை, அவன் எங்கே இருக்கானே எனக்கு தெரியாது. இந்த மாதிரி யாரோ மீடியாவில் கேட்டால் சொல்லுவேன், இந்த மாதிரி ஆளுங்க. இப்போ நான் சொல்லலாம், பிகாஸ் அவன் ஜெயிச்சு விட்டான், ஏதோ இருக்கான். ஸோ இப்போ அவனை பற்றி குறை நான் சொல்லலாம், தப்பு இல்லை. அப்போ சொல்லியிருந்தா அவன் வாழ்க்கை வீணாகிருக்கும், அவன் குடும்பமே வந்து மோசமான ஆளுங்கம்மா. அவன் தம்பியும் எல்லாருமே கிரிமினலாக ஒரு, அதாவது பயங்கர கண்ட்ரோலில் வச்சுருப்பான் குடும்பத்தையே. அவங்க அப்பா அவர் கேஸில் மாட்டியிருந்தார், நான் தான் போலீஸ்லாம் ஹெல்ப் பண்ணேன். இதுக்கெல்லாம் என்ன எதிர்பார்த்து ஹெல்ப் பண்ணலை, நம்மளால் போலீஸ்கார தெரியும் சொல்லி ஹெல்ப் பண்ணோம். பட் அவன் நன்றி இல்லாமல் நம்மளை போட்டு சாவடிச்சிட்டாங்கிறது எனக்கு வருத்தம் உண்டு. பட் அது அவன் கேரக்டர், இது நம்ம கேரக்டர், அவ்வளோதானே. எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையே. அவன் கேரக்டர் நம்ம இறங்க முடியாது, நம்ம கேரக்டர் அவன் ஏற முடியாது, அவ்வளோதான். உடனாயின்னு விட்டுட்டு நம்ம வேலை பார்க்கணும் நம்ம பாடு. ஸோ அதனால எஸ்எஸ்சி அவர்களை பற்றி, ஆமாம், எஸ்எஸ்சி எப்படின்னா அதான் கரெக்ட் டயத்துக்கு பண்ணுவாருமா. பட் அவர் தன்னுடைய பையங்கிறதுனால அதில் கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு சின்ன அஃபினிட்டி இருக்கும் இல்லையா, அது ஒரு தவறான ஒரு முடிவு நான் எடுத்தது. அப்போவே தங்கராஜுங்கிறவர் தான் எனக்கு இவங்களை காட்டி வச்சவர், இன்ட்ரடியூஸ் பண்ணவர். விஜயகாந்த் சாரையும் விஜயவன் இன்ட்ரடியூஸ் பண்ண தங்கராஜுங்கிறவர், மீடியேட்டர், இந்த சுந்தரா டிராவல் தயாரிப்பாளர். கொஞ்சம் ரொம்ப நேர்மையான ஆள், டப்பு டப்புன்னு பேசுவார். அந்தவனுங்களை மாதிரி ஃப்ராடு இல்லை, சினிமா மாதிரி ரொம்ப நல்ல மனுஷன். அவர் தான் காட்டி வச்சார் இந்த இவர், இந்த விஜயோட ப்ராஜெக்டும் பண்ணது அவர் தான், உருவாக்குனது அவர் தான். ஆனால் அவரே நம்ம கழட்டி விடுற மாதிரி ஆகிப்போச்சு.
அதனால அவர் சில சமயம் என்னை திட்டுவார். இப்போ கூட ஐயோ விடுத்தங்கராஜ் என்னை சரியாக பண்ணிவிட்டப்பா அப்படின்னு நான். அதனால இவர் கொண்டே வச்சோன்னு அவர் என்ன பண்ணார், வேற ஆள் டேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்ததை நானே ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுட்டு நானே டேரக்ட் பண்ணுறேன்ட்டாரு. நான் பார்த்தேன் அது அவர் பொறுப்பில் ஒப்படைச்சிட்டா ஈஸிங்கிறதுக்காக நான், அது என்னுடைய சோம்பேறித்தனம் என்னுடைய முட்டாத்தனம். ஸோ அதனால் ஓகேன்ட்டேன். எனக்கு தெரியாது அவர் இப்படி சுமாராக படம் எடுப்பார். அதில் எமோஷனெல்லாம் எடுத்துட்டார். நம்ம படத்தை எமோஷனெலாம் எடுத்த படம் ஓடாது. ஆக்ஷன் நல்லா இருந்தது பட் எமோஷனெலாம் எப்படி படம், அதாவது இப்போது எனக்கு என்னுடைய தங்கச்சி பாதிக்கப்பட்டு நான் எடுக்கிற ஆக்ஷன் வேறு, யாரோ ஒருத்தன் தங்கச்சி பாதிக்கப்பட்டு நடக்கிறது வேறு. இது அப்படி யாரோ ஒருத்தன் தங்கச்சிக்கு ஒரு பண்ணுறது அது மனசை பாதிக்கலை. அதனால படம் ஓட வாய்ப்பெல்லாம் போயிடுச்சு. நீங்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறீங்க ஒரு படம் வந்து ஓடணும்னா அதுக்கு வந்து எமோஷனல் கனெக்ட் இருக்கணும், அப்போ தான் வந்து படம் ஓட முடியும். இது மாதிரி பல படங்களை வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறீங்க, பார்த்துருப்பீங்களே. ஸோ அப்போ நீங்கள் கதை ஃபுல்லாக கேட்கும் போது அந்த எமோஷனல் கனெக்ட் உங்களுக்கு அது அப்போ எப்படி இருக்கு? உண்மையே சொல்லவா, நான் கதையே கேட்க மாட்டேன். இது வரைக்கும் நீங்கள் பண்ண படங்கள் எதுவும் ஒரு படம் கூட கதை கேட்க மாட்டேன். நான் கதை கேட்டால் படம் ஓடாதுன்னு சொல்லி பயமுறுத்தி விட்டுருவேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம கௌதம் சார் எடுத்தார்ல சரத்குமார் வச்சு ஒரு படம் கிளி சரி, நான் கௌதம்னு சொன்னேன், கௌதம் என்னோட கதை சொல்லாத படம் ஓடாதியா, எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் இந்த படம் எல்லாம் எடுக்க முடியாது, ஒழுங்கு நம்ம வேட்டையாடு முடிப்போம் அப்படின்ட்டேன். இல்லைன்னு ஆஃபீஸில் உட்காந்து என்னோட கதையை சொல்லிட்டாரு. சரி அப்போ முடிவு எடுத்து படம் ஓடாதுன்னு, எனக்கு சரத்குமார் வேண்டியவர், நான் எப்படி படம் ஓட முன்னால் இவங்கள்ட்ட சொல்ல முடியும். நான் கௌதம் சொன்ன படம் ஓட வாய்ப்பு இல்லை, நீங்கள் கௌதம் பண்ணுங்க அப்படின்ட்டு பண்ணாங்க, படம் ஓடலை. அதனால நான் கதையை பொதுவாக கேட்கறது இல்லைம்மா எந்த கதையுமே. இவர் கௌதம் என்னை 100 வாட்டி கெஞ்சிருப்பாரு, வேட்டையாடு படத்தை எடுத்த ஒரு 10 நாள் ஒர்க்கை பாருங்க, கதையை கேளுங்கன்னு கதை கேட்டேன். நான் கௌதம்ங்கிற ஒருத்தனை நம்பி கண்ணை மூடிக்கின்னு இறங்குறேன். நீ என்னை கொண்ட கடலில் விட்டாலும் சரி எங்கே விட்டாலும் சரி நான் கட்டி பிடிச்சிட்டு இருப்பேன், என்னை கொண்ட சேர்த்துருப்பேன், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. தேர் இன்ஸ் த மேட்டர். என்னை கொண்ட மாடி மேலே ஏற்றி வச்சாரா இல்லையா? ஒரு மனுஷனை நம்பினா ஃபுல்லாக நம்பணுமா? நீ அறகுறையாக இருக்கக்கூடாது. அதாவதுமா திருக்குறளில் என்ன, எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. நான் முதலே சொல்லிட்டேன் கேரக்டர்னா எண்ணி துணிக கருமம் கிடையாது. நான் வந்து ஜம்ப் பண்ணுறாள் கிடைச்ச உடனே கிஷோர் குமார் கோகுல்தாஸ் மாதிரி நான் வந்து ஒரு டியூ டெலிஜென்ஸ் பண்ணி இறங்குற ஆள் கிடையாது. இந்த ரெண்டாவது வாக்கியத்தை நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறேன். துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு தான். நான் துணிஞ்சு இறங்கியாச்சு, அப்புறம் என்ன அதில் சந்தேகம்? எண்ணுவாங்க இதுவர் அதுதன்றி எண்ணி, அது டக்கு இந்த குரல் எனக்கு மறந்துட்டேன். எண்ணியது திண்ணியராக பெறின் அப்படின்னு ஒரு குரல் இருக்குமா, எனக்கு கரெக்டாக வார்த்தைகள் தெரியல. அதாவது எண்ணிய எண்ணத்தை வந்து நம்ம நம்பிட்டோம்னா மறுபடியும் அதில் நடுவில் குழப்பம் வரக்கூடாது. நடுவில் குழப்பம் வந்தால் என்டையர் திங்ஸ் ஸ்பாயிலாக போயிடும். அதனால் ஒன்ஸ் நீ இறங்கியாச்சுன்னா மரியாதை அதை முடிக்கணும். அது நல்லதாக கேட்டதோ அப்புறம் பார்த்துக்கலாம். நீ நடுவில் குழம்பிகிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கை வீணாயிடும். உங்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி? எனக்கு என்னென்னமா, விஜய் வந்து எனக்கு வேட்டையோட விளையாடு ஆடியோ ஷோவுக்கு நான் கூப்பிட்டு ரிலீஸ்க்கு வந்தார். படம் ஓடலை அது வேற விஷயம், அதுக்காக நான் விஜய் கோச்சுக்கோ இது பண்ணவோ கிடையாது. விஜய் பேரில் தப்பும் கிடையாது. நான் 2 வாட்டி தான் விஜய் மீட் பண்ணியிருக்கேன், வந்தார். இப்போ நான் வந்து இந்திரவத்தில் ஆடோ பண்ண ஒரு படம் எடுக்கிறேன். அதோட சேர்த்து தான் கேட்கலான், அதுக்கு ஆடியோ லான்ச்சுக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, முதல்ல தங்கதுரைகிட்ட போய் சூர்யாவை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், தம்பி நீங்கள் வர்றீங்கன்னு. சூர்யா ஓகேண்டா, சூர்யாவை நேரம் போய் பார்த்துட்டு ஓகேன்ட்டார். நேராக பார்த்து வந்து விஜய் போய் நேராக பார்க்க போகிறேன், ஏவிஎம்மில் கேரவனில் பார்க்குறேன். அப்போ விஜய் அப்போக்கு ஒரு சின்ன கான்ட்ரவர்சிக்கில் மாட்டிட்டார் விஜய், எங்கேயோ ஒரு இடத்துல எதையோ பேசி. அப்போ இவர் என்ன பண்ணார், கேரவனில் என்னை கூட்டி வச்சு ரொம்ப நேரம் பேசிட்டு சொல்கிறாரு, கையை பிடிச்சி கெஞ்சி என்னை கூப்பிடாத, ஆடியோ ரிலீஸ்க்கு நான் வரல, ஆல்ரெடி எனக்கு வந்து மீடியாவில் ஒரு மாதிரியாக இருக்குது, மார்க்கெட்டில் என் பேர் இந்த மாதிரிலாம் இருக்குது, என்னை ஆளை விட்டுருந்தேன். நான் சொன்ன, தம்பி நீங்கள் வராத பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் தெரியாமல் சூர்யாட்ட நீங்கள் வர்றீங்கன்னு சொல்லி தான் டேட்டு வாங்கிட்டேன். இப்போ நான் சூர்யாட்ட போய் விஜய் வரலை அப்படின்னா அவர் என்னை மதிக்க மாட்டார் அடுத்த வாழ்க்கையில். இப்போ நாராயணங்கிறவங்க பொய் சொல்கிறான்னு ஆகிடும், தங்கதுரையும் என்னை மதிக்க மாட்டார். இது மாதிரி சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணலாம் தம்பி அப்படின்னா, அப்போ என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, என்னால் நிஜமாக வர முடியாது, நான் டேட்டு வேணாலும் உங்களுக்கு தர்றேன், டேட்டு வேணாலும் தர்றேன், என்னை ஆடியோ ரிலீஸ் கூப்பிடாதீங்க, என்னடா பண்ணுறது அப்படின்னு ஒரு வழி இல்லாமல் கேரவனை விட்டு இறங்கினேன். பயங்கர அப்செட்டு. ஆஃபீஸில் வந்து உட்காந்து சூர்யா சார் ஃபோன் பண்ணல, தங்கதுரை ஃபோன் பண்ணேன், தங்கதுரை சிக்கலாகி போச்சு, இப்போ திடீர்னு இருந்தாலும் வந்து இப்படி பேக் அடிக்கிறாரு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சூர்யா வந்து என் மேலே ஒரு மரியாதை கெட்டு போயிடக்கூடாது, அதனால் தயவு செஞ்சு அவர்கிட்ட மேட்டர் சொல்லுங்கள், இந்த மாதிரி சார் மாட்டிக்கிட்டாரான் சிக்கலில், தெரியாமல் உங்களுக்கு கமிட் பண்ணிட்டார், இப்போ அவர் வரலையா, இதை மீறி நீங்கள் வர முடியுமா முடியாது, கேள்வி அதுதானே. சூர்யானு சொல்கிற தம்பி வந்து நீ வந்து விஜய் வராத பரவாயில்ல, அதனால் பிரச்சனை இல்லை, சாருக்கு நம்ம கமிட் பண்ணிட்டு நம்ம போயிடுவோம் ஆடியோ ரிலீஸ்க்கு. அப்போ வேறு யாரை வேணாலும் அவர் கூப்பிட்டுட்டு ஒரு பர்டிகுலர் ஆளை அவர் கூப்பிட வேண்டாம், மற்ற எந்த ஹீரோ வேணாலும் கூப்பிடலாம் அப்படின்ட்டார். அப்படி சொன்ன உடனே அடுத்த செகண்ட் நான் சிம்புக்கு ஃபோன் அடிச்சிட்டேன்,
அண்ணேன்னு எடுத்தாரு. தம்பி இந்த மாதிரி மேட்ருப்பா, நீ வந்து கொஞ்சம் ஆடியோ ரிலீஸ்க்கு வரணும் பண்ண. அண்ணா என்னண்ணே இதுக்கு போய், நான் வரேண்ணே, நீ வைங்க, நான் ஃபோன் எடுத்தான். ஓகே ரைட் டன். இப்போ ரெண்டு பேர் வர்றாங்க. இப்போ நான் உடனே சூர்யா ஃபோன் பண்ணி சிம்பு வரேன்ட்டாரு தம்பி, ஓகே அப்படின்ட்டு. இது இது நடந்துருச்சு. இப்போ இன்விடேஷன்லாம் அடிச்சாச்சு. அப்போ இன்விடேஷனை சந்திரசேகர்க்கெலாம் கொடுக்குறப்போ சந்திரசேகர்னு அந்த மாதிரி தம்பி மாட்டேன்ட்டாரு, என்ன பண்ண தெரியல, சரி விடு நாராயண நான் பார்த்துக்கிறேன்ட்டார். என் மேலே அம்மா படம் ஓடுதோ இல்லையே, என் மேலே கடுப்படிக்கிற இது யாரும் நான் பார்த்ததில்லை சினிமா இண்டஸ்ட்ரியில். எத்தனை பேரை நான் கண்ணா பின்னாலும் திட்டுவேன், பட் என் மேலே அவன் கடுப்பு காட்ட மாட்டான். ஏன்னு எனக்கு தெரியாது, தே வில் அட்லீஸ்ட் பி வெரி ஒரு மாதிரியான மரியாதை ஒரு அன்போடு இருப்பாங்க. ஸோ இப்போது ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு நான் வெளியிறேன்னு நிறைய ரிசீவ் பண்ணிகிட்ருக்கேன் ஆடியோ ரிலீஸ்க்கு. அப்போ அந்த கார்பெட்டில் மட்டும் வெளியே நிற்போம் தெரியுமா, அந்த கேட்டில், சத்யம் தேட்டரில் ஒரு இது வந்தது, ஒரு இன்னோவா வந்து சுகின்னு பிரேக் அடிச்சு டக்குன்னு நின்றுது என் பக்கத்தில், சரக்குன்னு பிரேக் அடிச்சு சத்தத்தோட உள்ளே இருந்து விஜய் குதிக்கிறாரு, அப்படியே வந்தார் கட்டி பிடிக்கிறாரு. சார் கவலைப்படாமல் போங்க, நான் வர்றேன், மேலே மாடி போயிட்டு வருவேன், நீங்கள் ப்ரோக்ராம் ஆரம்பிங்கன்ட்டார். நான் என்ன பண்ணேன், அப்பா விஜய் இந்த மாதிரி மேலாக இருந்தாங்க ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி விஜய் வரேன்ட்டுருக்காருமா, ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாக ஆரம்பி, ஏன்னா எல்லாம் வந்தாச்சு, அஞ்சு நிமிஷம் லேட்டாக ஆரம்பிங்கன்னு சொல்லி சொல்லிவிட்டேன். ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நான் வந்து வரவேற்புரை சொல்கிறேன், வரவேற்புரை. இந்த மாதிரி மனிதர்களுக்கு முக்கியமானது வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட். அது இல்லாமல் ஒரு மனுஷன் வாழணும்னா என்னால் முடியாது. எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் வாழ்க்கையில் இம்பார்ட்டன். காசு வேணும், பட் காசுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண முடியாது. இப்போ எனக்கு இந்த ஆடியோ ரிலீஸுக்கு காரணமான ஒரு தாடி வெங்கட், அவர் தான் இதை பிரமிட்டில் வாங்கி கொடுத்து எனக்கு பணத்தை வாங்கி கொடுத்து ஆடியோ ரிலீஸை ஸ்மூத்தாக நடத்த ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதனால் நான் ரொம்ப அவருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். ப்ளஸ் தம்பி சிம்பு வந்து ஒரே ஃபோன் கால் தான் இப்படி என்னை வந்து அசத்தி விட்டான். சூர்யாவும் வந்து நான் அந்த மாதிரி மேட்ரை சொன்னேன், இந்த மாதிரி இருக்குது நிலமை வரலைன்னு சொன்னேன், எனக்கு மரியாதை போய்டும் தம்பின்னு சொன்னேன். தங்கத்தோட ஃபோன் பண்ணி இல்லை சூர்யா சார் வரேன்ட்டாருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் நான் எப்படி நன்றி சொல்ல எனக்கு தெரியல, அப்படி லேசாக எமோஷன் நான். அப்போ தியேட்டரில் சலசல சலன்னு சத்தம், பார்த்தா பேக்ரவுண்ட்லேருந்து விஜய் நடந்து வந்துட்டு இருக்காரு டுவர்ஸ் ஸ்டேஜ். நான் அழுதுட்டேன், எமோஷனாக அழுதுட்டேன். பாருங்கள் இப்போ தான் நான் சுயமரியாதை பற்றி பேசினேன். தம்பி விஜய் பாருங்கள் வர முடியாதுன்னு சொன்னவர் இப்போ பாருங்கள் வர்றாரு. நான் அவர் எப்படி நன்றி சொல்ல, அப்படியே அழுதுட்டு எனக்கு பேச்சு வரல, இவர் வந்து கட்டி பிடிச்சி சார் இப்போயும் எமோஷன் அந்த வந்துட்டேன்ல அப்படின்னு கட்டி பிடிக்கிறாரு. அதுதான் நடந்ததுமா. இது இது ஒரு எத்தனை ப்ரொடியூசர் நடக்கும் எனக்கு தெரியாது. விஜய் யாரோ, அவர் பிறந்தது எங்கேயோ இப்படியோ, நான் எங்கேயோ. சரி ஒரு மனிதனை மனிதன் நேசிக்கணும், ஒரு அன்பு வரணும்னா ஏதாவது ஒரு இது இருக்கணும். அது இது எல்லாரும் பிசிராந்தையார் ஆகிற முடியாது. ஸோ அதனால் எனக்கு அதில் பெரிய கௌரவமாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. ரெண்டாவது எப்போனாலும் விஜய் ஒரு வேளை பார்க்கணும்னா விருப்பப்பட்டேன்னா ஃபோன் பண்ணால் என்னை உடனே கூப்பிடுவாங்க. ரெண்டு வாட்டி சில குழந்தைங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டுச்சு, நான் அப்புறம் அவள் ஆஃபீஸ்க்கே கூட்டி போய் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம். ஸோ அதனால் விஜய் ஒரு பாண்டிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு விஜய் எப்படி நினைப்பாரு எனக்கு தெரியாது, பட் நான் விஜய் எந்த கருத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டேன். பிகாஸ் என்ன பொறுத்தளவில் அவர் ஒரு ஜெம்மு. அதாவது அவரால் ப்ரொடியூசருக்கு பிரச்சனை வராது அப்படிங்கிறதுல எனக்கு தீர்க்கமான ஒரு நம்பிக்கை உண்டு. சம்பளம் கூட கேட்கலாம், குறைச்சி கேட்கலாம், முன்னால் ஒத்திரி தானே பண்ணுறாங்க. மித்தபடி இந்த கோர்ஸ் ஆஃப் த ஃபில்மிங்கில் ஒரு பிரச்சனை அவரால் வராது, ரொம்ப ஸ்மூத்தாக படத்தை முடிப்பார். நீங்க சொல்லும் போது எவ்வளவு மனசார சொல்றீங்க அப்படின்றது அப்படியே தெரியுது. அண்ட் இன்னொரு விஷயம், நீங்க இது கொஞ்சம் கான்ட்ரவர்சியா கூட ஆகலாம் எப்படின்னு தெரியல. ஸோ மணிரத்னம் அவர்களை பத்தி இப்போ ரீசெண்டா கூட சொல்லியிருந்தீங்க. ஸோ அவர் வந்து அந்த அளவுக்கு எல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர் கிடையாது, சொந்த அண்ணனுக்கே பண்ணாதவர் அப்படின்னீங்க. அண்ட் டிஃபன் கேஸ் நீங்க என்ன நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஜிவி அவர்களுக்கு சொல்லியிருந்தீங்க. நீங்க ஊர்ல அப்ப இருந்திருந்தீங்கன்னா இது தடுத்துருப்பீங்களா ஜிவி அவர்கள்? நான் தடுக்கணும், அவரே போயிருக்க மாட்டார், அவரே என்கிட்ட வந்திருப்பாரு நேர கிளம்பி. ஏன்னா அந்த அளவுக்கு என் மேலே, அதான் ஒரு முன்னாலே சொல்லியிருந்தேன், அவர் ஒரு முதல்ல ஒரு இது பண்ணுற போது நான் திட்டி விட்டேன், என்னை வந்து அடிக்கடி பார்ப்பாரு, டெய்லி ஒரு நாளைக்கு 3 வாட்டி பார்ப்பாருலாம் சொல்லியிருக்கேன். இப்போம்மா இந்த மறுபடி மனிதத்தை போட்டு கிளிக்கணுமா எனக்கு தெரியல. அவன் என்ன, அவன்லாம் ஒரு மனுஷனாக தெரில எனக்கு. அதாவது நான் என்ன சொன்னேன், 30-40 வயசில் நீ அக்ரெசிவாக இருக்கலாம், யாருக்கும் ஹெல்ப் பண்ணாமல் இருக்கலாம், சரி ஓகே உன் கேரக்டர். ஒரு 60 வயசை தாண்டினதுக்கப்புறம் கூட உனக்கு அந்த மனிதாபிமானமோ ஒரு மெச்சூரிட்டியோ, நான் ஒன்றும் உன்னை ஃப்ரீயாக கேட்கலையே, எப்பா மார்க்கெட்ல என்ன விலையோ அது வாங்கிக்கன்னு தான் நீ சொன்னேன். அப்போ நீ ரெஸ்பாண்ட் பண்ணல, என்னை பார்க்க மாட்டேன், என்னையும் பார்த்து பயப்படுறேன். அப்போ உன் குற்ற உணர்ச்சி உனக்கு இருக்குல்ல, குற்றம் உள்ள நெஞ்சு குருவு இருக்குது இல்ல, நீ தில்லா உள்ள என்ன மாதிரி ஆளாந்தா உடனே வாயா, நானே சொல்லியிருப்பேன் நான், இல்லை நானே வரேன்ட்டு போல. நீ இந்த மாதிரி ஒரு டிமிட்டா இருக்க, இவ்வளவு பெரிய படம்லாம் பண்றீல்ல, இவ்வளவு வயலன்ஸ் வச்சு பண்றிய படத்துல, அப்ப நீ எவ்வளவு வயலன்ஸா இருப்ப மனசுக்குள்ள, ஏதாவது 1% கூட என்கிட்ட இல்லையா, நான் யாரையும் பழி வாங்கலையே, யாரு மேலையும் நான் வந்து ஆக்ஷன் எடுக்கலையா, எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து சுமூகமாக வாழ்க்கையை வாழணும்,
எத்தனை வருஷம் இருக்க போறோம் யாருக்கும் தெரியாது. இருக்கிற வர உலகத்தோடு ஒத்துவாழ் தானே போறோம். நீ தப்பு பண்ணணும் தான் நான் திட்டுறேன், தப்பு பண்ணா நான் திட்டலையே, அவனுக்கு நான் மரியாதை கொடுக்க மாட்டேன், ஏன்னா அவன் தப்பு பண்ணுறான், அவனே நான் அவன் வாடா போடணும்னு நான் பேசுவேன், அவனே நான் மரியாதை கொடுத்து பார்லிமெண்ட் லாங்குவேஜில் பேசினா அந்த என்னுடைய உண்மையான ஃபீலிங் வெளில தெரியாமல் போயிடும். பட் ஆனால் இப்போ இந்த நேரத்தில் மேபி நீங்கள் அன்னைக்கு வந்து ஊருக்கு போகாமல் இருந்திருந்தா ஒரு உயிர் தப்பிச்சிருக்கோன்ற அந்த ஒரு அது எல்லாருக்குமே தெரியுமா, நிறைய பேர் தெரியுமா கிட்ட, எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-40 பேருக்கு அது தெரியும். அட்லீஸ்ட் ஜீவி ஒய்ஃபுக்கு தெரியும், ஜீவி மச்சின் எனக்கு தெரியாது, நாராயணங்கள் இருந்திருந்தாருன்னா ஜீவி செத்துருக்க மாட்டார். என் மனைவிக்கு தெரியும், என்னை கடைசி ஃபோன் அவர் என் மனைவிக்கு தான் பேசினார், ஏம்மா அப்படின்னு அவர் சொல்லியிருக்கா இந்த மாதிரி, ஆமாம்மா நேற்றே சொன்னார் கோலம்பூர் போயிட்டாருன்னு சொல்லிட்டு. இவர் என்ன பண்ணியிருக்கணும், ஒன்று அவர்கிட்ட என் நம்பர் வாங்கிருக்கணும், இல்லை இவங்க என்னுடைய இன்னொரு நண்பர் க்ளோஸாக உள்ளவருக்கு ஃபோன் பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி நாராயண சார் உங்கள்கிட்ட தான் ஹெல்ப்பு பேசியிருந்தார், நான் இந்த மாதிரி பேசுகிறேன் ஜீவின்றத, அவர் எனக்கு அட்லீஸ்ட் உடனே கூப்பிட்டுருப்பாரு, ஏன்னா அவர் கையில் என் நம்பர் இருந்தது. இப்போ அவர் தான் எனக்கு கூப்பிட்டாரு கோலம்பூரில், நாராயண உன் ஃப்ரெண்டு இது மாதிரி தூக்கில் தூங்கிட்டார் தெரியுமானோ, எனக்கு அப்படியே பக்குன்னு ஆகி போச்சு, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை இந்த மாதிரி தொங்கி தொங்கிட்டாரியா, என்னென்ன உங்கள்ட்ட சொன்னேன் அந்த இடத்த நம்ம வாங்கியிருந்தோமா தொங்கியிருக்க மாட்டார் அப்படின்னு. ஸோ அதனால் ஒரு மனிதன் வந்து சாகணும்னு நீ நினை, அதாவது இன்னொரு மேட்ரு சொன்னாங்கம்மா, ஆக்சுவலாக நான் மறுபடியும் அவரை கிழிச்சு தொங்க உடனே மணிரத்னங்கிறவனே தெரியாது எனக்கு, பட் நான் இது சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்கிறத தப்பாக ரைட் எனக்கு தெரியல. தெலுங்கு ப்ரொடியூசர் ஒருத்தருமா கீதாஞ்சலி படம் எடுத்தவர் நரசாரி, ஓகே, அவர் வந்து அவர்கிட்ட வந்து சிரஞ்சீவி சொல்கிறாரு, ரெட்டி காரு இந்த மாதிரி எனக்கு மணிரத்னத்தை வச்சு ஒரு படம் பண்ணணும் நான் நடிக்கிறேன், நீங்கள் போய் பேசிடுங்க நம்ம ப்ரொடக்ஷன் ரெடி பண்ணுவோம் நம்மனு சொல்கிறாரு. ஸோ ரெட்டிக்கார் என்ன பண்ணுறாரு, நேராக ஜீவிட்ட வர்றாரு, ஏன்னா ஜீவி தான் அவருக்கு ரொம்ப தெரிஞ்சவர் நல்ல ஜீவிட்ட வந்து, ஜீவிகாரு இந்த மாதிரி ஒரு ப்ரப்போசல் இருக்குது, நம்ம வந்து சேர்ந்து படம் பண்ணுவோம், இல் பி ப்ரொடியூஸ் பை ஜிவி ஃபிலிம்ஸ் அண்டு நரசா ரெட்டி அப்படின்னு இவரை கூப்பிடுறாரு. இவர் சரின்னு சொல்லிட்டு மணிரத்னத்தை பார்க்க போகிறாங்க. நானாக தான் மணிரத்னத்தை பார்க்க நான் போயிருக்க மாட்டேன், அவனை கூப்பிட்டுருப்பேன், வாடா இங்கே வாடான்னு. இவர் சரி ஓகே போய் ஜீவி பாவம் சாஃப்ட்டு போய் அவர்கிட்ட கேட்குறாங்க, அதாவது இவரை வச்சு தான் நாயகன் எடுத்த, இவரை வச்சு தான் தளபதி எடுத்த, இவர் இல்லை ரெண்டு படம் வந்திருக்குமா எனக்கு தெரியாது, இன்றைக்கி நீ பெரிய ஆளாக இருக்கேன்னா ரெண்டு படம் வந்ததுனால. ஓகே, இப்போ இவர் சொல்கிறாரு, நான் வந்து மெட்ராஸ் டாக்கீஸை தவிர வெளியில் யாருக்கும் படம் பண்ணுறது இல்லை, யாரே ஜீவிங்கிறவன் வெளியால் ஆகிட்டான், இப்போ அவன் வந்து பிரதர் இல்லை, ஆனால் அதாவது ஒரு ஸ்டெப் பிரதர் அப்படிங்கிறதுனால எனக்கு தெரியும், அண்ணன் தம்பி பங்காளி சண்டை வேறு, ஒருத்தன் வந்து உதவின்னு போய் கேட்குற, டேய் எனக்கு நீ ஒரு படம் பண்ணுற சிரஞ்சீவி, யார் சாதாரண ஹீரோ இல்லை சிரஞ்சீவி நடிக்கிறேன்றாரு, நீ ரஜினிகாந்த் எடுத்த கமல்ஹாசன் எடுத்த சிரஞ்சீவி வச்சு எடுறா அப்படின்னா, கீதாஞ்சலி எடுத்த நாகார்ஜுனா வச்சு நீ எடுறான்னா, நான் வந்து வெளிப்படம் பண்ணுறது இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவன் சொல்கிறான். அப்போ இவர் என்ன சொல்லியிருக்கணும், ஜீவி என்ன சொல்லியிருக்கணும், டேய் உங்கள் அம்மா வகுத்தில் நீ கருவாக இருந்த இல்லை, அப்போ திருப்பதியில் போய் நான் தாண்டா சிரசாசனம் பண்ணேன் அப்படின்னு நான் இருந்தால் சொல்லியிருப்பேன், நீ எனக்கு படம் பண்ண வேண்டாம், பட் தெரிஞ்சுக்கடா அம்மாவுக்கு உங்கள் அம்மாவுக்கு நல்ல டெலிவரி ஆகணுங்கிறதுக்காக நான் போய் சிரசாசனம் பண்ணுண்டான்னு நான் சொல்லியிருப்பேன், சொல்லலை இவர் வந்துட்டார். அதனால தான் நாங்கள் ஆஃபர் பண்ணும்போது வேணான்றார் ஜீவி, அவன் மனுஷனே இல்லை அவன்கிட்ட போகண்டான் நாராயணன் அப்படின்னாருங்கிட்ட. அதாவதுமா சி நீ பெரிய ஆளாரியன், எத்தனை கோடி சம்பாரிட, உன்னே ஒருத்தன் உதவி தேடி வர்றான், நீ ஒரு சுண்டு வரலை கூட அசைக்கலன்னா என்னதுக்கு நீ எல்லாம் மனுஷனாக பொறுத்துறேன், எதுக்காக மனுஷனாக, அப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையா, இப்போ ஓ இத்தனை வயசுக்கு கூட நீ மாற மாட்டேன்றிய, நீ அன்னைக்கு நடந்ததை விடுறா, ஓகே நீ மாட்டேன்னா அது மெட்ராஸ் டாக்கீஸ் நான் என்னமோ சொன்னேன், இன்னைக்கு நான் பொன்னின் செல்ல நான் என்ன சொன்னேன், நான் உடனே ரீஃபண்டு கேட்க மாட்டேன், அந்த விலையை நான் தந்துடுறேன்னு அவனுக்கு சொல்கிறேன், நீ உன் செக்ரட்டரியோட நீ ஃபோன் பண்ணுற, நீ ஹாசினியம்மா விட்டு எனக்கு சொல்லியிருக்கலாம், ஹாசினியோட கூட சொல்லியிருக்கலாம், நாராயண சார் விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம், சொல்லலையே. ஸோ எனக்கு நித்யா தானே ஃபோன் பண்ணாங்க சார் இந்த மாதிரி விட்டுருவோம் நாராயண சார், நீங்கள் அப்புறம் திரும்ப கேட்டேன், இல்லை நித்யா நான் கேட்க மாட்டேன் எழுதி தர்றேன் அப்படின்றேன், அதுக்கப்புறம் நீங்கள் உண்டே ஒருத்தன் விற்கிற ஒரு படத்தோட பாட்டு ஒன்று அந்த படம் ஓடுது, அப்போ நான் கணிச்சிருக்கேன்ல கரெக்டாக, நான் பாகுபலி ஓடுன்னு நான் சொன்னேன் ஓடிச்சு, ரோஜா ஓடுன்னு நான் சொன்னேன் ஓடிச்சு, நான் எத்தனை இந்த மாதிரி சில படங்கள் நான் ஓடுன்னு சொல்கிறேன் ஓடுதுல்ல, ஸோ அப்போ அந்த படம் ஓடுன்னு நினச்சி நான் கேட்குறேன், நான் சொல்கிறேன் நான் ரீஃபண்ட் கேட்க மாட்டேன்னு, அப்போ கூட நீ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன், உன்னால 20 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு எத்தனை 22 வருஷத்துக்கு முன்னால் 21 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு வந்து 1.5 கோடி ரூபா நஷ்டம், நீ 10 லட்சம் கொடுத்து என்னை செட்டில் பண்ணு, ஏண்டா 1.5 கோடி எங்கே இருக்குது, 10 லட்சம் எங்கே இருக்குது, நான் வந்து உன் படம் ஃப்ளாப்புக்கு அப்புறம் என் 10 லட்சம் ரூபா செக்கை வந்து ஹானர் பண்ணுறேன், அப்போ நான் எவ்வளோ தரமாக இருந்திருக்கேன், நான் சொன்ன வார்த்தைப்படி நீ எவ்வளோ தரம் இல்லாத மட்டமனமாக இருந்திருக்கேன், உனக்கு பணம் மட்டும்தான் வாழ்க்கையாட, அள்ளிக்கிட்டப்போ போகிற காசை ஜெயலலிதா அள்ளிக்கிட்டப்போ நாங்கள் இத்தனை கோடியவும் எவ்வளோ கேவலப்படுறாங்க, இதுதானே உனக்கு நடக்க போகுது, ஏன் இந்த மாதிரி ஏன்டா திருந்த மாட்டேன்ற, அலெக்சாண்டர் என்ன பண்ணார், என்னை புதைங்கடா கையிலே வெளில வைங்கடானாரு, எதுக்கு நான் உலகத்தையே வந்து ஆண்டேன், ஆனால் நான் சாகிற போது எதை எடுத்துகிட்டு போகலை, அதை பார்த்து நீ இவ்வளவு பேர் இல்லை இவ்வளவு எமோஷன் இருக்குல்ல
படத்துல எமோஷன் சொல்றீங்கல்ல, ஹியூமன் இதெல்லாம் சொல்றீங்கல்ல, அப்ப நான் ஒரு ஹியூமன் பீயிங் தானே, நான் என்ன ஃபீல் பண்ணிருப்பேன் உனக்கு சொல்றது தெரியாதா? அந்த அளவுக்கு உனக்கு மூளை ஒர்க் பண்ணலையா, இல்ல மனசு ஒர்க் பண்ணலையா, இல்ல உனக்கு கொடுக்கற மனசு இல்லையா? டிஜி போர்வாடி என்கிட்ட சொன்னாரு, எனக்கு ஒருத்தங்க பணம் தர வேண்டியன்னு கேட்ட போது, நாராயணன் பணம் இருக்கு அவங்க தர முடியாது, அவங்க என்ன பண்ண, அவங்க மனசு இடம் கொடுக்கல. ஸோ கெட்ட மனசுக்காரங்கள்ட்ட போய் என் பணத்தை வாங்குறேன்னாரு. அப்ப நீ ஒரு கெட்ட மனசுக்காரன் எதுக்கட இருக்க, ஒரு நாள் அது நல்லவனா ப்ரூவ் பண்ண மாட்டியா? பணம் மட்டும்தான் வாழ்க்கைய, உனக்கு ஒரு நல்ல பேர் வேணும். உது உது இதுல என்னடா, பண பணத்துல மட்டும் நீ பெரிய ஆளாயிட்டா போதுமா, மனுஷனா வாழ வேண்டாமா? நம்ம எதுக்காக பிறந்தோம்? நீ சாகிறபோது மனுஷனா சாவுங்கடா, பிறக்கிறவோ எல்லாரும் சாகிறவன் பிறக்கிறான்ல, சாகிறபோது மனுஷன் பேர் வாங்கி சாவன். நீ கெட்ட பேர் வாங்க வேண்டாம், நல்ல பேர் வாங்க வேண்டாம், நல்லவனா சும்மாவது சாவலாம்ல. ஜீவியை கொண்டு விட்டீங்க, என்னை கொல்ல முடியல, நான் வாழ்வேண்டா கடைசி வரைக்கும், உனக்கு முன்னால ஜெயிச்சு காமிச்சிட்டு நான் சாவேன், அப்படித்தானே நான் பேச முடியும்? போறானுங்க விடுங்கம்மா. ஓகே, ஸோ உங்களுக்கு பிடித்தமான டைரக்டர் பத்தி பேசலாம். பி வாசு அவர்கள் உங்களுக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் டைரக்டரா இருந்தவர், அண்ட் அவரை வச்சும் கார்த்தி அவர்கள் வச்சும் வந்து மலையாளத்துல சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன படமான சீனோ வந்து இங்க ரீமேக் பண்ணீங்க. ஸோ அது உங்களுக்கான கை கொடுக்கவே இல்லை. ஸோ அப்ப எப்படி இருந்தது? இல்ல, அது நான் வந்து என்ன ராங்கான டைரக்டர், ராங்கான சப்ஜெக்ட்மா. வாசு என்று ஒழுங்கா சொன்னாரு, நம்ம காமெடி படம் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. நான் சும்மா மூடிட்டு இருந்திருக்கணுமா இல்லையா? நான் வாய் திறந்து இல்லை இல்லை வாசு, இப்படி ஒரு அருமையான படம் இருக்கு, சிபிமலையில் டைரக்ட் பண்ண படம் சூப்பராக இருக்கும். நான் வந்து அந்த நெடுமுடி வேணும் ரோலுக்கு நம்ம யாராவது பிடிப்போம், மம்முட்டியை கேட்போம், இல்லை சிவகுமாரை கேட்போம், சத்யரா யாராவது கேட்போம் அப்படின்னு நான் பாடு உள்ளே இறங்கிட்டேன். அது மாபெரும் தவறு அப்படிங்கிறது நம்ம லேட்டாக எனக்கு புரிஞ்சுது. அது கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் மாதிரி, அது அதுக்கு நம்ம வாசு குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அது கார்த்திக் நம்மளை போட்டு சாவடிச்சார், ட்ரக்கை ஊசியை போட்டுக்கிட்டு நம்மளுக்கு வராமல் நடந்து போச்சு. விடுங்க, நான் அதுக்காக நம்ம படத்தை பற்றி நீங்க நிறைய இன் டீட்டெயிலாக நல்ல அலசுறீங்க, எல்லாத்தையும் பற்றி சொல்கிறீங்க. நீங்கள் ஏன் ஒரு படம் டைரக்ட் பண்ணல? ஓ, அதாவது எல்லாருக்கும் டைரக்ட் பண்ணுற ஆசை இருக்கும். எனக்கு வந்துமா நான் சொன்ன செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம். ஓகே, நானாக போய் என்னுடைய மரியாதையை டெஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஓகே, உண்மையை சொன்னால் இந்த ஆஃபீஸை விட்டு நான் எவனையும் பார்க்க வெளில போக மாட்டேன், எந்த ஆஃபீஸ்க்கும் போக மாட்டேன். அவர் தானு சாராக இருக்கட்டும், ஏஎம் ரத்னமாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், கௌதம் சாராக இருக்கட்டும், எல்லோரும் என்னைத்தான் வந்து பார்க்குறாங்க. ஓகே, எனக்கு அப்படி ஒரு சின்ன மரியாதை இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இமேஜினரியாக இருக்கலாம், எனக்கு தெரியாது. அதை நான் போய் எதுக்கு அவங்க ஆஃபீஸில் போய் பார்க்க போகணும்னா உட்கார வைப்பாங்க ஒரு அரை நேரத்துக்கு, நம்ம டென்ஷன் ஆகணும் எதுக்கு அப்படின்னு யோசிப்பேன். கமல் சார் நான் பார்க்க போவேன். ஓகே, வேறு யாரையும் நான் பார்க்க போனது ரொம்ப ரேர், வெரி வெரி ரேர், போகவே மாட்டேன். ஸோ டைரக்டராக பண்ணிங்கன்னா, அதாவது என்னென்ன இப்போது டைரக்டராக பண்ணுனா என்ன பண்ணணும்னா, எல்லாரையும் வந்து சோப்பிடிச்சு நீங்கள் பேசணும். ஒரு ஹீரோயின் நடிக்கல என்ன திட்ட முடியாது, திட்டினீங்கன்னா அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. எனக்கு அந்தளவுக்கு ஒரு சகிப்புத்தன்மை ஒரு இது கிடையாது. நான் முன்கோப்பக்காரன். ஓகே, ஒரு ரெண்டு வாட்டி சொல்லுவோம், மூணாம் வாட்டி கோவம் வந்துடும். அது எதுக்கு நம்ம கேரக்டரை போய் நம்மளாம் எதுக்கு அசை அசை அசைனை பண்ணிக்கிறோம், அசிங்கப்படுத்திக்கிறோம், செவனேன்னு உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவோம். அதாவது எனக்கு இது ஒரு சம்பவம் நடந்து வச்சு, கூலி டயத்தில் மீனா வந்து ஒரு, நான் இப்போ டிவியில் ரொம்ப பாப்புலராக இருந்தபோது ஒரு காம்பியரிங் கூப்பிட்டேன், அவங்க அம்மா வந்து ரொம்ப தப்பாக பேசிட்டாங்க. நான் ஒரு தயாரிப்பாளர், நான் போய் மீனாவை ஒரு மேட்ரு கேட்குறேன், இவங்க அவங்க கிராக்கியாக இருக்கிறவங்க தானே, அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும் தரம், பட் எனக்கு ஹர்ட் ஆகிடுச்சு. அதுலேருந்து நான் எந்த ஆள்கிட்டையும் எதுவும் கேட்கறது இல்லை, முக்கியமாக ஹீரோயினை திரும்பியே பார்க்க மாட்டேன். என் படத்தில் நினச்ச ஹீரோயின் யாரையுமே நான் வந்து திரும்பியே பார்க்கறது இல்லை. எனக்கு இவ்வளவுக்கும் ஸ்னேகா ஃப்ரெண்டு, சுவாசினி ஃப்ரெண்டு, குஷ்பு ஃப்ரெண்டு, எத்தனையோ பேர் இருக்காங்க, ரோஜா, இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப நல்ல நண்பர்கள். என் கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்தாங்க, என் மகன் என் கல்யாணங்கிறேன், என் மகன் கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்தாங்க. ஆமாம், எல்லாரும் வந்தாங்க. ஸோ அதான் ஊருக்கு ஒரு ஃபுல் டே வேஸ்ட்டாக அவங்க இருந்து 490 கிலோமீட்டர் எங்கள் ஊர், பிளெயினில் ஏறி திருச்சிக்கு மாதிரிக்கே வந்து வரணும், அவ்வளோ சிரமப்பட்டு என் மேலே மரியாதைக்கு தானே வந்தாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு நண்பர்கள் உண்டே தவிர, என் நடித்தவங்க யாரும் எனக்கு நண்பர் கிடையாது. ஓகே, நான் பேசுகிறதில்ல, திரும்பி கூட பார்க்குறது இல்லை, டைரக்ஷன் ஐடியா இல்லை, அதனால அந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இல்லை. அதனால் ரெண்டாவது அடுத்தவங்க பண்ணுறத சொல்கிறது ஈஸி, நம்ம பண்ண கஷ்டமான வேலை. அது இனிமேல் உங்கள் வாசப்படி மிதிக்க மாட்டேன்டா அப்படின்னு எங்கள் அப்பாட்ட எங்கள் அண்ணாடி சொல்லிட்டு வெளில இறங்கி வந்துட்டேன். 1971 அவருடைய அரகன்ஸில் என்னை பொறுத்தவரை 1% கூட தப்பு கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். லோகேஷ் கனகராஜ் கொஞ்சம் என்னை கன்ஃபியூஸ் பண்ணுறாரு, ஆனால் அவர் எனக்கு பிடிக்கல, ஏன்னா வெறும் வயலன்ஸ் மட்டுமே வாழ்க்கையை வச்சுருக்காரு. எத்தனை பேருக்கு அதையெல்லாம் விட்டு நான் கிழிச்சிட்டேன், நான் திரிச்சிட்டேன், நான் கோழி பிரியாணி வச்சேன், ஆட்டு என்னங்கடா பண்ண